நெல்லை மாவட்டம் தெற்கு வள்ளியூர் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்த வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு இருந்தும் அங்கு பேருந்தை நிறுத்தாமல் சென்ற அரசு பேருந்து நடத்துனர் ஒருவர் பயணியிடம் அலட்சியமாக பதிலளித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. நாகர்கோவிலில் பணிமனையிலிருந்து வட்டார போக்குவரத்து அலுவலரின் அனுமதியின்றி இந்த வழித்தடத்தில் பேருந்துகள் இயக்கப்படுவதாக பகீர் குற்றச்சாட்டும் வெளியாகியுள்ளது. சார் டிக்கெட் கொடுங்க, டிக்கெட் தர முடியாதா? கண்டக்டர் பேக்ல ஒண்ணு இல்ல, கண்டக்டரா கண்டக்டர் தெற்கு வழியோடு ஸ்டாப் கொடுத்துருக்கு, எதுக்கு நிப்பாட மாட்டேங்க? நெல்லை மாவட்டம் வள்ளியூருக்கும் பணக்குடிக்கும் இடையே உள்ள தெற்கு வள்ளியூர் ஊராட்சி அப்பகுதியில் உள்ள பெரிய ஊராட்சி ஒன்றியங்களில் ஒன்றாக உள்ளது. இந்த ஊர் பேருந்து நிறுத்தத்தை சுற்று வட்டாரத்தில் உள்ள 10-க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இங்கிருந்து 500-க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் நாள்தோறும் கல்விக் கூடங்களுக்கு சென்று வருகின்றனர். ஆனாலும் பெரும்பாலான பேருந்துகள் இங்கு நின்று செல்வதில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. முறையான ஆணை இருந்தும் தெற்கு வள்ளியூர் நிறுத்தத்தில் பேருந்துகள் நிற்பதில்லை என்றும் அதனை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை பல ஆண்டுகளாக நடத்தி வந்திருப்பதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டி 5 ஆண்டுகளுக்கு முன் சமூக ஆர்வலர் ஒருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். விசாரணையின் இறுதியில் தெற்கு வள்ளியூரில் கண்டிப்பாக அனைத்து பேருந்துகளும் நின்று செல்ல வேண்டும் என்றும் அதனை வருவாய்த்துறை, வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆகியோர் கண்காணிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்படி உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டும் சில பேருந்து நடத்துனர்களும் ஓட்டுநர்களும் அதனை மதிப்பதில்லை என்று தெற்கு வள்ளியூர் மக்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் வள்ளியூரில் அரசு பேருந்து ஒன்றில் ஏறிய ஒருவரை தெற்கு வள்ளியூர் பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிடாமல் 1 கிலோமீட்டர் தூரம் சென்று நிறுத்தி இறக்கிவிட்டுள்ளனர். பேருந்து நடத்துனரிடம் அது குறித்து கேட்டபோது தங்களுக்கு எந்த நீதிமன்ற ஆணையும் வரவில்லை என்றும் பேருந்து ஓட்டுநரிடம் போய் கேள்வி கேளுங்கள் என்றும் அலட்சியமாக பதிலளித்திருக்கின்றார். அரசு விதிப்படி சட்டையில் பெயர்வில்லை அணியாத அந்த நடத்துனர் தனது பெயரை கூறவும் மறுத்து பயணியை விரட்டுவதிலேயே குறியாக இருந்தார். இதனிடையே நாகர்கோவில் பணிமனையில் இருந்து வள்ளியூர் வழியாக நெல்லைக்கு இயக்கப்படும் பெரும்பாலான அரசு பேருந்துகளுக்கு வட்டார போக்குவரத்து அலுவலரின் அனுமதியே இல்லை என்றும் முறைகேடாக இயக்கப்படும் இந்த பேருந்துகளில் இருந்து வரும் வசூல் தொகை யாருக்கு செல்கிறது என்பது மர்மமாக உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் பகீர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர்களில் சிலர் முறைகேடாக பேருந்துகளை இயக்குகின்றனர் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் வரை புகார்கள் சென்றுள்ளதாகவும் ஆனாலும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.